வணக்கம். ஆர்சிபியோட அடுத்த கேம் ஒரு ஹோம் கேம் தான், எல்எஸ்ஜிக்கு எதிராக வரப்போது. இதுக்கு முன்னாடி எல்எஸ்ஜி ஆர்சிபி போதுன ரெண்டு போட்டிகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஸோ ஹோம் கிரவுண்ட் அதாவது ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டான சின்னசுவாமியில அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹோம் கிரவுண்டுக்கு போய் ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே மேசிவான ஒரு கேமா இருந்திருக்கு, மிகப்பெரிய ஃபைட் எல்லாம் இருந்தது. ஆனா அப்போ நவீன் உள்ளக், அது மட்டும் இல்லாம கௌதம் கம்பீர் எல்லாம் ஆப்போசிட்ல இருந்தாங்க. இப்போ நவீன் உள்ளகும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, கௌதம் கம்பீரும் வேற ஒரு டீமுக்கு போய் அந்த டீம்லயும் விராட் கோலி கௌதம் கம்பீர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் இந்த ரைவல்ஜி அப்படிங்கறத கண்டினியூ ஆக போகுது. அடுத்த மேட்சை ஆர்சிபி ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா, எல்எஸ்ஜி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பா அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டீம்னு சொல்லணும். யாராவது ஒருத்தர் கிளிக் ஆனா கூட அந்த மேட்சை த்ரூ அவுட் த எண்டு வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் கேஎல் ராகுல இன்னும் ஃபார்ம்ல பார்க்க முடியல. போன மேட்ச் வெளியில கொண்டிருந்தாரு, கேப்டனா உள்ள பார்த்தோம் அப்படின்னா நிக்லஸ் போரான் தான் இருந்தாரு. இதுக்கு நடுவில் புதிய ஹீரோவை உருவாக்கி வச்சிருக்காங்க ஆர்சிபிக்கு. மிகப்பெரிய டேஞ்சரஸ் ஃபெலோவா இருக்க போறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மயங்க் யாதவ். என்ன ஒரு பவுலருங்க, 156 அப்படிங்கறத அசால்ட்டா டச் பண்றாரு, எக்ஸலண்டான அக்யூரசி. இது எல்லாமே தாண்டி சின்னசுவாமி அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல ஆர்சிபிக்கு எப்படி போடணும்னே தெரியல, அதுதான் உண்மையான விஷயம். அல்சாரி ஜோசப் போன தடவை சான்ஸ் கொடுத்தாங்க, சொதப்பிட்டாரு. ஸோ இந்த தடவை ஃபோகர்சன் உள்ள வருவாரா இல்ல ரீஸ்டாப்லி உள்ள வருவாரான்னு பாக்கணும். ஏன்னா இந்த சின்னசுவாமியை பொறுத்த வரைக்கும் பேச மாத்தி தான் போட்டாங்கணும். நீங்க யாக்கர் போட்டாலோ இல்ல ஃபுல் ஃபாஸ்ட்ல போட்டாலோ பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா சிக்ஸ் அடிச்சிருவாங்க. பேச கரெக்டா யூஸ் பண்ணணும். இதை KKR போன மேட்ச்ல நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம். என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதிகப்படியான ஸ்லோ ஒரு பால் இந்த நக்கல் பால்ல பார்த்தோம் அப்படின்னா 56% யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுலதான் விக்கெட்ஸ் எல்லாமே விழுந்திருக்கு. ஆனா நேர் ஆப்போசிட் ஆர்சிபி என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல வெறும் 20% தான் இந்த ஷார்ட் பால் நக்கல் பால் ஸ்லோ ஒரு பால்ல யூஸ் பண்ணிருக்காங்க. வேரியேஷனே கிடையாது, குட் லென்த்ல போடுறது, ஸோ கரெக்டா அவங்க அடிக்கிற லென்த்ல போட்டு கொடுக்கறது, ஷார்ட் பாலே யூஸ் பண்ணாம ஃபுல் டாஸ் நிறைய போடுறது, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் போன தடவை சிராஜை வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த தடவை அந்த தப்பெல்லாம் நோட் பண்ணிருப்பாங்க, நம்மளே இவ்வளவு நோட் பண்ணும்போது ஆர்சிபி நோட் பண்ணிருக்க மாட்டாங்களா. சோ கண்டிப்பா இந்த தடவை சிராஜ் கிட்ட இருந்து வெறும் பேஸ் மட்டும் இல்லாம அந்த ஸ்லோவர் ஒன் எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. அண்ட் அல்சாரி ஜோசப்புக்கு மேபி இந்த ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஃபெர்குசன் வட நான் ரீஸ்டாப்லேயே உள்ள வரணும் தான் எதிர்பார்ப்பேன். பிகாஸ் ஃபெர்குசனை பொறுத்த வரைக்கும் அவரும் 150 கிலோமீட்டர் நச்சு நச்சுன்னு போடக்கூடிய பவுலர் தான். பட் சின்னசாமி பொறுத்த வரைக்கும் ரீஸ்டாப்லி கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் இந்த பேஸ் வேரியேஷன் பயங்கரமா பண்ணுவாருங்க, செட் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயம் இந்த லாங் ஆன்ல கரெக்டா ஃபீல் பண்ணி வச்சுட்டு கரெக்டா பாடி லைன்ல போட்டு, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லோ ஒரு ஒன் நக்கல் பால் எல்லாம் பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி இந்த செட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரியான ஒரு பவுலர் தான் ரீஸ்டாப்லி. சோ அவரு உள்ள வந்தாரு அப்படின்னா சோ கண்டிப்பா ஆர்சிபிக்கு சாதகமா இருக்கும். ஆனா இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணா என்ன ஒரு பவுலிங் யூனிட், நச்சுன்னு போடக்கூடிய பவுலர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் இருந்தாலும் அந்த மயங்க் யாதவ் அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குங்க. பயங்கரமா 150 போடுறாரு, உம்ரான் மலிக் தான் 150 போடுறாரு. பட் இருந்தாலும் அவர்கிட்ட வெறும் வேகம் மட்டும்தான் இருக்கு, இந்த பையன்கிட்ட விவேகமும் இருக்கு. போன மேட்ச் பஞ்சாப்புக்கு எகேன்ஸ்ட் அவங்க வின் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் மயங்க் யாதவ் தான். இன்னைக்கு ஆர்சிபிக்கு எதிராக ஒரு க்ரூசியல் ஃபேக்டரா இருப்பாருங்கிறதுலே மாற்றம் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாம டீமையே வின் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பை கொண்டு வரக்கு இவருடைய அந்த 4 ஓவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த மாதிரி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி லக்னோவுடைய பேட்டிங் யூனிட்டும் பார்த்தோம் பயங்கரமா இருக்கு. யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு கிளிக் பண்ணிட்டா கூட அசால்ட்டா 162-180 எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ பேட்டிங்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் லக்னோ எந்தவித மாற்றங்களும் இல்லாம தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா வேற யாருமே இல்ல, அதே டீம் அப்படியே கொண்டு வருவாங்க. ஆனா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த ரெண்டு சேஞ்சஸ் ஒன்னு பேட்டிங்ல, இன்னொன்னு பவுலிங்ல அப்படிங்கறதுலயும் மாற்றம் கிடையாது. வைசாக் விஜயகுமார நிறைய டியூன் பண்றத பாக்குறோம். சோ இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரதை விட டைரக்டா உள்ளே ஆட வச்சிருவாங்க. சோ அதுக்கு பதிலாக இன்னொருத்தரையும் உள்ள கொண்டு வரக்கான சான்ஸ் இருக்கு. இன்னொரு யங் பவுலர் உள்ள வராரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கணும். சோ அதை தாண்டி அல்சாரி ஜோசப் இவர் தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்காரு ஆர்சிபி டீம்ல. அவர் விளையாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல் மேட்ச் 3 ஓவருக்கு 30, அடுத்ததும் 3 ஓவருக்கு 40 ரன், பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்தாரு. ஸோ போன தடவையும் 3 ஓவர்லேயே பார்த்தோம் அப்படின்னா 40 ரன் டச் பண்ணிட்டாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டு தான் இருக்காரு. ரெண்டு கேம் சின்னசுவாமியில ஒன்னாவே ஆடி இருக்காரு. பட் இருந்தாலும் இன்னும் அவருடைய ஃபுல் ரிதம் அப்படிங்கறத பாக்கல. ஸோ செகண்ட் மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணாருங்க, செம்மையா போட்டாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, அதிகமா ரன் அப்படிங்கிறது தேர்ட் ஓவருக்கு மேல லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மேபி இந்த ஒரு கண்டிஷனுக்கு அடாப்ட் பண்ற மாதிரி ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரீஸ்டாப்ல
இந்த மாற்றம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, இல்ல ஃபெர்குசன் வராரா அப்படிங்கறத பாக்கணும், இல்ல போனா போகுது இன்னும் ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், இவ்வளவு கோடி கொடுத்து எடுத்துட்டமே அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் பிரஷர்னால மறுபடியும் அல்சாரி ஜோசப்பையே ஆட வைக்க போறாங்களா அப்படிங்கறத பாக்கணும். சோ சர்ப்ரைஸா டாம் கரன் வருவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ மேபி அவர் குட் பவுலரா இருக்கலாம், பட் இருந்தாலும் பேட்டிங்கும் நல்லா பண்றாரு, அதை ரொம்ப ரொம்ப மிக முக்கியமா பாக்கணும். பேட்டிங் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கு. சோ வழக்கம் போல கீழே தினேஷ் கார்த்திக் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், சோ மேல விராட் கோலி ஃபேப் டு பிளேஸ் இவங்க ஓபன் பண்ணாதான் உண்டுங்கிற மாதிரி இருக்கு. சோ இடையில ரெண்டு விக்கெட் டக்கு டக்கு போயிடுச்சுன்னா ஆர்சிபி வந்துட்டு நம்மளால பார்க்கவே முடியல. அந்த இடத்துல இப்ப டாம் கர்னோட பேட்டிங் ஃபார்ம் நல்லா இருக்கு. எத்தனை பேர் வந்துட்டு பிக் பாஸ் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, ஒரு மேட்ச் வெளியில கொண்டு இருந்தாரு. சோ ஆனா விளையாண்ட எல்லா மேட்சுமே பேட்டிங் எக்ஸலண்டா பண்ணிருக்காரு, பவர் ஹிட்டிங் சிக்ஸ் அப்படிங்கறத வந்துட்டு அடிச்சிருக்காரு. சாம் கரன் கூட சொல்லியிருந்தாரு, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தாலும் பவுலிங்ல ஃபுல் போக்கஸ் பண்ணுவேன், எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல ஃபுல் போக்கஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. சோ கிட்டத்தட்ட ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரி ஒரு டியூன் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. மேபி டாம் கரனை ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷனுக்காக எடுக்கிற சான்ஸ் இருக்கு, ஆனா அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். பவுலிங் ஸ்கில்லும் நல்லா இருந்தாதான் எடுப்பாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கலாம். ஆனா இது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஒரு இம்பாக்ட் பிளேயர் ரோல் ஒன்னு இருக்கு. சோ அதுல நீங்க ஃபேப் டு பிளேஸி, மேக்ஸ்வெல் இல்ல கேமரூன் கிரீன், இந்த மூணு பேரை நீங்க வச்சுக்கிட்டு, சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேணுமா, செகண்ட் ஹாஃப் வேணுமா, ஸ்பின்னர் வேணுமா, ஃபாஸ்ட் பவுலர் வேணுமா அப்படிங்கறத பொறுத்து நீங்க அல்சாரி ஜோசப்பா, ஃபெர்குசனா, ரீஸ் டாப்லியா இல்ல பில் ஜாக்ஸா அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ மூணு பிளேயர்ஸ் உடைய போறாங்களா இல்ல நாலு பிளேயர்ஸோட போறாங்களா, எப்படி லெவனை மேக் பண்ண போறாங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் பொறுத்து இருந்தா பாக்கணும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரீன் ஹோம் கேம் அட்வான்டேஜ் அப்படிங்கறது வந்துட்டு ஆர்சிபி சைட்ல இருந்தாலும் நான் லக்னோக்கு 52% ஆர்சிபிக்கு 48% சொல்வேன். பிகாஸ் லிட்டில் பிட் பவர்ஃபுல்லா இருக்காங்க, ஆனா இதனாலதான் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் டெல்லி கேபிட்டல் ரெண்டு மேட்ச் தோத்துட்டு வந்து சிஎஸ்கே கூட வின் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஐபிஎல்ல என்ன வேணாலும் நடக்கலாம். கிட்டத்தட்ட 277 ரன் அடிச்ச ஹைதராபாத் ஒரு 160 ரன் கூட அடிக்க முடியாம திணறி ஆல் அவுட் ஆகி, அது மட்டும் இல்லாம அவங்க ஈஸியா வின் பண்ணிட்டு போனதையும் பார்த்தோம். சோ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபன்னி கேம் தான், எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் லக்னோ 52%, சோ ஆர்சிபிக்கு 48% கொடுக்கறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, பிளேயிங் லெவன் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.